அகாடமி டிஎன்பிஎஸ்சி ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எங்கே கேட்டிருக்காங்க இதை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது வந்து அக்பர் பற்றி எழுதுனா அந்த புக் என்னென்னு. ஸோ அது வந்து நான் ஸ்கூல் புக்கில் ஓவரால் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த இதுவும். அண்ட் தென் மராத்தாஸ் அவைகளில் இருந்த அஷ்ட பிரதானின் பொறுப்புகள். ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில். இதையும் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சரில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து க்வெஸ்சன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இது வந்து பாருங்கள், சிவாஜி சபையின் அஷ்ட பிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார், அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா சுமந்த், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 2 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வார்களின் எழுச்சி, பேஜ் நம்பர் 150 இது வந்து ஒரு லிஸ்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து ரெண்டு லாங்குவேஜ்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், சுமந்த் அல்லது துபீர் இவங்களை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர், ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுர்னாவிஸ் ஆர் சச்சிவ் இவங்க வந்து செயலர் செக்ரட்டரி, அமத்தியர் அல்லது மசிம்தார் நிதி அமைச்சர். ஸோ இப்போ வந்து அமித்ஷா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். பந்த் பீர் தான் பீரதான் பேஷ்வா இவங்க வந்து பிரதம அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர். ஸோ அதிலே வந்து பந்த் பீரதான் பிரதமர் அந்த வார்த்தைகள் வந்து வருது. சுர்னாவேஸ் ஆர் சச்சிவ் செயலர். வாக்கியனாவேஸ் இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இன்டீரியர் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர். ஸோ வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளே இருந்துட்டு. சர் இ நௌபத் சேனாபதி தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப். இது வந்து அப்படியே இந்த ஒரு க்வெஸ்சன்னா இந்த ஆன்சர் ஓகே இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுல எந்த பயனுமே கிடையாது. அதில் உள்ள எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கறதுக்கான பயன் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி பார்ப்போம். இது வந்து இந்த வேதங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வ வேதம். ஸோ ரிக்வேதம்னா என்ன பார்த்தீங்கன்னா பாடல்கள் பற்றி சொல்லுது. அதே மாதிரி யஜுர்வேதம்னா யாகம் செய்யும் முறை, யா யான் ஞாபகம் வச்சுக்கலாம். சாம வேதம்னா கீர்த்தனைகள் மற்றும் மெல்லிசைகள், அதர்வ வேதம்னா மாந்திரிகம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரிக்னஹம்ஸ் எஜுனா சாக்ரிஃபிஷியல் ஃபார்ம்லே, சமனா சான்ஸ் அண்ட் மெலடிஸ், அதர்வானா ஸ்பெல்ஸ் அண்ட் சாம்ஸ். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 11th வால்யூம் 1 பண்டைய இந்தியா செம்புக்கால பெருங்கற்கால இரும்புக்கால வேதக்கால பண்பாடுகள். நமக்கு வந்து டைரெக்டாக வந்து இது வந்து நமக்கு சிலபஸில் இல்லை இந்த வேத காலம் பற்றி, பட் கொஞ்சம் அதாவது நமக்கு மிஸ்ஸலேனியஸ் டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதங்கள் அதுக்கப்புறம் இந்த புத்தா இவங்கள பற்றி தான் வந்து ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வேதாஸ்லேருந்து இது பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வரேன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பாருங்கள், யஜுர் சாம அதர்வ வேதங்கள் சற்றே பிற்காலத்தை சேர்ந்தவை என கணக்கிடப்பட்டுள்ளனர். இதை வந்து ரிக்வேதம் தான் வந்து பழமைக்கால வேதம். யஜுர் சாம அதர்வ வேதங்களின் சங்கீதைகளையும் இவ்வேதங்களோடு இணக்கப்பட்டுள்ள பிராமணங்களும் ஆரண்யங்களும் உபநிடதங்களும் வேத காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்டவையாகும். இசை பாடல்களான சாமவேதம் நம்ம வந்து பார்த்தோம், மெலடிஸ் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது. யஜுர்வேதம் வந்து சடங்குகள் இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். அதர்வ வேதமானது மாய மாந்திரிகம் இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் ரிக்வேதமும் வந்து
ரிக்வேதம் பாடல்கள் மற்ற எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்து கவர் ஆகியிருக்கு. இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன பார்த்தீங்கன்னா, சாமவேதம் வந்து கீர்த்தனைகள் மற்றும் மெல்லிசைகள், ரிக்வேதம் வந்து வெறும் பாடல்கள். அடுத்த கேள்வி, ஸோ நமக்கு அஃபிஷியல் வந்து ஆன்சர் கீயோடு இருக்காதனால தான் நான் அதுலேருந்து இது பண்ணேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற அன்அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர்லேருந்தே இதை வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து இது புக்கில் இருக்குன்னு தெரியும், பட் எங்கே இருக்குது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எனக்குன்னு இல்லை, காமனாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த லெசன் தான் இன்னும் தரவு தான் பண்ணிட்டு இருந்தான் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் தான் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், மன்றம், மன்றம்னா என்னென்னா கூடுகை நடத்தும் இடம். அடுத்து சப்தாங்கா, சப்தாங்கானா ஏழு பிரிவுகள். என்பேரையம் பொது இடம், பொதியில் நிர்வாக குழு. ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மன்றம்னா மீட்டிங் ஹால், சப்தாங்கானா காமன் பிளேஸ், இல்லை சப்தாங்கானா சாரி செவன் லிம்ஸ், எம்பராயம்னா தான் காமன் பிளேஸ், அண்ட் பொதியில்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது வந்து பாருங்கள், அபுல் ஃபாஸ்லின் அக்பர் நாமா மூன்று பாகத்தை கொண்டது. முதல் பாகம் அக்பரின் முன்னோர்கள் பற்றியது. இரண்டாம் பாகம் அக்பரின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுவது. மூன்றாம் பாகம் ஐனி அக்பரின் தனி தலைப்பு. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 11th வால்யூம் 2 முகலாய பேரரசில் பேஜ் நம்பர் 63ல வந்து கொடுத்துருக்காங்க. அக்பர் நாமா என்னும் நூலின் அக்பரின் வரலாற்றை அபுல் ஃபாசல் தொகுத்து வழங்கியுள்ளார். முகலாய நிர்வாகத்தை பற்றி அவர் ஐனி அக்பரில் விவரித்துள்ளார். அறிவியல், புலியியல், புவியியல், பண்பாடு ஆகியவற்றின் மீது ஐனி அக்பரி கொண்டுள்ள அக்கறையாகவே அது பாராட்டப்பட வேண்டும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு மெயினாக வந்து தெரியணும். இப்போ அபுல் ஃபாசல் இது வந்து ஆக்சுவலி தமிழ் மீடியமுக்கு தமிழை வந்து இல்லை, தமிழ் மீடியம் புக்லேயும் இங்கிலீஷில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் காமனாக இதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த லெசன் கிட்ட தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பேஜ் எண்டிங்கில் அபுல் ஃபாசலோட தான் அக்பர்நாமா ஐனி அக்பரி, இது வந்து பர்ஷியனில். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல்ஸ் தி ஸ்பெஷல் எம்ஃபாசிஸ் ஆன் அக்பர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்பர். ஸோ அதுதான் அக்பரோட ஆட்சி, அப்புறம் அக்பரின் தனி தலைப்பு, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு இதிலே கவர் ஆகிடுது. இதை தவிர்த்து மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபரோடது துசுக்கி பாபரி, அப்புறம் ஹுமாயூன் நாமா, அண்டு துசுக்கி ஜஹாங்கிரி, இக்பல் நாமா, இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாருமே அந்த ரூலர்ஸ் ரிலேட்டடாக தான். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறது மட்டும் படிக்காதீங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இபான் பத்துதா டாஷ் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 1 டெல்லி சுல்தானியம் பேஜ் நம்பர் 173ல வந்து கொடுத்துருக்காங்க. முஹம்மத் பின் துக்ளக் காலத்தில் தான் வந்து இபான் பத்துதா வந்து வந்திருக்காரு. மொராக்கோ நாட்டு பயணியாக பயணியான இபான் பத்துதா டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். ஸோ இவான் பத்துதா வந்து முகமது பின் துக்ளக் காலத்துல தான் வந்திருக்காரு. அடுத்த கேள்வி, ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம். ஸோ இதை பற்றி ஸ்டாண்டர்ட் 11th இந்த எத்திக்ஸ் புக்லேருந்து ஒரு கொஸ்டின் அது கேட்டுடுறாங்க. எத்திக்ஸ் வால்யூம் 2 சிந்துவெளி நகரம்ல பேஜ் நம்பர் 23ல வந்து கேட்டு இது வந்து கவர் ஆகுது. சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட பிரிட்டானிய தொல்லியல் அறிஞரான சர் மார்ட்டிமர் வீலர்
அது நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை அவர் தான் நகர நாகரிகம் சொல்லியிருக்கார். இது ஆரியர்கள் வருகைக்கு முன்பாகவே வளர்ந்து உச்ச நிலையில் இருந்தது. ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் சுமேரியா, பாபிலோனியா போன்ற நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார். திராவிடர்களை கலைநயத்திற்கும் ஓகே. இங்கே வந்து இவர் ரோமானிய தொழிற்சாலையை மார்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அது வந்து சரியாக பார்க்கல. மேக்ஸிமம் இதே லெசன்லேயே வந்து இருந்தால் இருக்கும், எனக்கு வந்து சரியாக தெரியல. நான் இது ஓகே, மாத்திமர் வீலர் நாகரிகம் நகரம் பற்றி சொல்லியிருக்காங்கன்றதுனால இதை வந்து எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கான ஆன்சர் ஹைலைட் பண்ணுங்கள். அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் கிருஷ்ணதேவராயருக்கும் போர்த்துகீசியருக்கும் உள்ள உறவுகளை குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது? அல்புக கிருஷ்ணதேவராயன் சமகாலத்தவர் ஆவார். அல்புக கிருஷ்ணதேவராயன் அரசவைக்கு லூயிஸ் என்ற பாதிரியே தூதுவராக அனுப்பினார். போர்த்துகீசிய வணிகர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தில் தங்கி இருந்தனர். போர்த்துகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படை உதவி செய்துள்ளனர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாமினி விஜயநகர அரசுகள் பேஜ் நம்பர் 8 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், மலபார் கொங்கண கடற்கரை பகுதிகளில் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு முயன்று கொண்டிருந்த போர்த்துகீசியர் விஜயநகருக்கு இராணுவ உதவிகளை செய்தனர். ஸோ இதை தான் நமக்கு வந்து இங்கே கேட்டிருக்காங்க, படை உதவி செய்துள்ளனர் அப்படின்னு. ஸோ இதுலேருந்தே இவங்க வந்து விஜயநகரத்தில் வந்து இருந்திருப்பாங்க, அது வந்து நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அல்புகக், இதை வந்து சரியாக வந்து இது வந்து கிடைக்கல இன்ஃபர்மேஷன். பட் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் கரெக்டு. இதை தவிர்த்து ஃப்ரண்டில் ஒரு க்வெஸ்டின் இருக்குது, நமக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டாக தான் இருந்துடாது. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒரு இப்போ ஒரு 75 கொஸ்டின் ஜிஎஸ் கேட்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 30 கொஸ்டின் தான் டைரெக்டாக அப்படியே இருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி, யூனிட்டி 8, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருந்து மட்டும்தான் இருக்கும். மீதி ஒரு 45ல் மீதி ஒரு 20 வந்து 20 25 வந்து குறைஞ்சது 20-25 நீங்கள் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தளவுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கீங்க, எந்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி விஷயத்துல இருந்தால் மீதி கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். மீதி ஒரு 10-15 கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கெஸ்ட்ல தான் போட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும், அப்படியே வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது புக்கில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படி தான் இல்லை. ஒரு 30 கொஸ்டின் ஓரளவுக்கு டைரெக்டாக வந்துடும், அது வந்து நம்ம கேரண்டீடாக சொல்லலாம். அதை தவிர்த்து ஒரு 20-25 வந்து நீங்கள் ஓவரால் படிக்கிறதுலேருந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுலேருந்து, ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து அந்த 20-25 கரெக்டாகவும், 10-15 வந்து சுத்தமாக தெரியாமல் இருக்கும். ஸோ அது நம்ம கையில் இல்லாதது, அதனால் நீங்கள் வந்து படிங்க. இன்னும் இது புக்கில் டைரெக்டாக நிறைய இல்லையே அப்படி தான் இருக்காதிங்க. இப்போ நம்ம வந்து 8 கொஸ்டின் பார்க்கறோன்னா ஒரு 5 கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருந்தாலும், ஒரு ஒவ்வொரு கொஸ்டின் இன்டைரக்டாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருந்திருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அங்கே இங்கே படிக்கிறத வச்சு நம்ம நாலேஜை வச்சு ஆட் பண்ணி இது பண்ணுறது தான். இப்போ அல்புகக் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தை சமகாலத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களும் வந்து 15th century, அவங்களும் 15th century. ஸோ நீங்கள் வந்து அல்புகக் பற்றியும் படிச்சிருக்கணும், அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் பற்றியும் படிச்சிருந்தா தான் அந்த மாதிரி மேட்சிங் தான் வரும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனாலும். அடுத்து இவான் ஸ்வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? ஸோ இதுவும் வந்து பல்லவர்கள் இதில் வந்து நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன், ஆனால் 6th term 3 பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் கிங்டம். ஸோ இந்த லெசனில் வந்து கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பல்லவா காலத்தில் தான் வந்து ஹிமான் ஸ்வாங் வந்து வந்திருக்கார் என்ற விஷயத்தை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த பல்லவர் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். நரசிம்மவர்மன் 1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபாரின் விசிட்டர்ஸ் அதுவும் நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு இருக்கணும், யார் யார் பீரியடில் எந்தெந்த விசிட்டர் வந்திருக்காங்க, என்ன பண்ணாங்க, ஏன்னா அதுலேருந்தும் ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது.
ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு எது முக்கியம்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேடி படிக்கிறதுலேருந்து தான் மீதி அந்த 20-25 சொன்னால அதை உங்களால் அடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட் தான் பார்ப்போம். தேங்க்யூ.